வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்டிலைசரை ரெகுலராக நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு கொடுக்கறதுனால ரோசா செடிகளில் புது தளிர்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்களும் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம செடிகளை தாக்கக்கூடிய நோய் தாக்கத்திலேருந்து நம்ம ரோசா செடிகளை பாதுகாக்கவும் முடியும். இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னா, வந்து என்னுடைய ரோசா செடிகளில் வந்து ஆர்கானிக் உரங்கள் தான் கொடுக்குறேன், ஆனாலும் என் செடிகளில் வந்து புது தளிர்கள் வரவே இல்லை, பூக்களும் வந்து சுத்தமாகவே பூக்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக் உரங்களை நான் என்ன முறையில் எப்படி பயன்படுத்த சொல்கிறனோ அதே முறைப்படி நீங்கள் பயன்படுத்தினா மட்டுமே வந்து உங்கள் செடிகளில் வந்து அதிகமான ஈல்டு வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய உரத்தை வந்து உங்களுடைய செடிகளுக்கு பயன்படுத்தினா உங்களுடைய செடிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது தளிர்கள் வந்து அதிகமாக வரும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொருள் எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செடிகளில் வந்து அதிகமான பூக்கள் பூக்கும் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் வந்து முருங்கை மரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். முருங்கை மரத்து இலைகள் வந்து ரெகுலராக நம்மளுடைய செடிகளுக்கு கொடுக்கறதுனால இரும்பு சத்துகள் வந்து நம்ம செடிகளுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு செடிகள் செழிப்பாக வளரணும் அப்படின்னா வந்து அதுக்கு எப்படி வந்து ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதே மாதிரி இரும்பு சத்துகளும் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருந்தால் மட்டுமே நம்ம செடிகள் வந்து அதிகமான வளர்ச்சிகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்கள் முட்டுகள் வந்து அதிகமாக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே அரை டம்ளர் தண்ணி விட்டு மிக்சிக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே அரைச்ச விழுதுகளை எடுத்து ஒரு ஹாஃப் லிட்டர் அதாவது 500 ml தண்ணி விட்டு ஒவ்வொரு செடிகளுக்கும் 150 ml ஒரு வார இடைவெளியில் கொடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முருங்கை இலைகளை வந்து நல்லா உலர்த்தி, அதாவது வெயிலில் நீங்கள் 2 நாள் அல்லது 3 நாள் போட்டு உலர்த்தினதுக்கு அப்புறமா அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுட்ரை ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு வார இடைவெளியில் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் கொடுத்தாலே போதும். இதே மாதிரி ரொட்டேஷனாக வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர்றதுனால உங்கள் செடிகளில் வந்து வளர்ச்சிகளை அதிகமாக பார்க்க முடியும். அதே மாதிரி பூக்கள் முட்டுகள் எல்லாமே வந்து உங்களுடைய ரோசா செடிகளை ரொம்பவே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.